அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த மாதிரி இப்படி ஏன் போட்டுட்ட தென் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஐஎன் இதை க்ளோஸ் பண்ணிக்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் என்ன, இது வந்து ஈக்குவலன்ட் டு இந்த ஏ என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஐஎன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் வீடியோல கூட பார்த்தோம், அதுதான் பை டெஃபினேஷன் ஏ இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஐஎன். அதே மாதிரி இப்படி ஒன்று போட்டுட்டு இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், சம் பி கிடைக்கும். பி இஸ் நத்திங் பட் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்ங்கிறத இந்த பின்னு சொல்லலாம், அல்லது இந்த இடத்துல ஏ இன்வர்ஸ் கூட நீ எழுதிக்கலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு மேட்ரிக்ஸ் பி, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் பி கிடைக்கும், ஏ இன்வர்ஸ் கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த மெத்தட் தான் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நான் அழிச்சிடுறேன். இந்த மாதிரி எழுதிச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஸ்டின் வந்து ஏ எழுதிட்டோம், ஐஎனுக்கு பேர் என்ன ஐ த்ரீ, ஏன்னா இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம், வீடியோ டைம் அதிகமாகுது. இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு இதையும் எழுதிட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு எய்ம் என்ன, ஜீரோ ஜீரோன்னு வரணும். அதாவது இது கம்ப்ளீட்டாக ஐ த்ரீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஐ த்ரீனா 100 01 0 01 0 01. அப்போ இந்த ரவுண்ட் பண்ண ரெண்டு என்னவாக மாறணும், ஜீரோவாக மாறணும். அப்போ இது ஜீரோவாக மாறணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ற, ஆர் டூவே ஆர் ஆர் ஒன்னையும் மைனஸ் பண்ற. இது இது மைனஸ் பண்ண ஜீரோவா, தென் இது இது மைனஸ் பண்றப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் பிளஸ் ஒன்னா, தென் இது இது மைனஸ் பண்றப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சு நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன், ஆர் ஒன்னு இந்த இடத்துல மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன் அப்படிங்கிறப்ப இன்னொரு ஒன்று வேணும் நம்ம போட்டு பார்க்கலாம். மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன்னா மைனஸ் சிக்ஸ், தென் சிக்ஸ் இந்த இடத்துல ஜீரோ. இந்த ஆர் த்ரீ இருக்குல்லையே அதுதான் வந்து மேல இருக்கு. இது எல்லாமே நீ வந்து ரஃப் காலத்துல செஞ்சு பார்த்துக்கலாம். இது ஜீரோ, இது ஃபோரு, இங்கே மைனஸ் த்ரீ, கரெக்டா? ஸோ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறியோ அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் இங்கேயும் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, இதனால இதை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுட்டோம். செகண்ட் ரோல என்ன பண்ணோம், ஆர் டூவே ஆர் ஒன்னையும் மைனஸ் பண்ணணுமா, அப்போ இதுலேயும் அதே மாதிரி பண்ணணும். Whenever you do some process here, you are doing here also. So, இது இது நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல பாரு, இதுதான் ஆர் டூ, இது ஆர் டூ, இது ஆர் ஒன், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் எழுதி காட்டுறேன், இது ஆர் டூ, இது ஆர் ஒன், ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப இது என்ன ஆகிடும், இங்கே மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு பார்த்தே வருது, மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ. ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அது மறக்காமல் இங்கேயும் பண்ணிடுவேன். அடுத்தது இந்த ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் டூ, இந்த ஃபோர் வந்து இருக்கக்கூடாது, இது என்ன ஆகணும், ஜீரோ ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர் டூவை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி, தட் மீன்ஸ் மைனஸ் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஜீரோ வரும். ஒன்று நான் இங்கே போட்டு காமிச்சேன், அதே மாதிரி தான் மற்றதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த வரைக்கும் இப்படி ரவுண்ட் போட்டு காமிச்சிட்டு பாரு, யூனிட் மேட்ரிக்ஸில் இந்த ஒன் 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 வந்துருச்சு, இந்த மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று நமக்கு ஜீரோ ஆகும். ஸோ அதுக்கு ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் ஆட் பண்ணியிருக்கேன், எது ஆர் டூ, இது ஆர் டூ, இது ஆர் த்ரீ, ரெண்டையும் ஆட் பண்ணு என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அதே மாதிரி நமக்கு இது ஆட் பண்ணுறப்போ ஏற்க சொல்லி நமக்கு என்ன வரும், ஒன் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ, ஸோ திஸ் இஸ் இந்த ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்டெப்பில் என்ன கிடைச்சிருச்சு, ஜீரோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ இல்லையா, ஹியர் யூ ஆர் கெட்டிங். ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன், நான் அதை வேணால் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஆர் டூவும் ஆர் த்ரீயும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுறேன், இங்கே ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன், அப்போ இதை இங்கே ஜீரோ ஒன்று இங்கே ஜீரோ, அதுதான் இந்த இடத்துல வந்துருக்கு. ஆர் டூ பிகம்ஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ,
இப்ப இங்க என்ன ப்ராசஸ் பண்ணியோ அதே ப்ராசஸ் வந்து இங்கேயும் பண்ணணும் மறக்காம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப இடத்துல இது கை வச்சுக்க, இது வந்து ஆர் டூவா, இப்ப நம்ம ஆர் டூவா ஆர் த்ரீ ஆட் பண்ணணுமா, எப்படி டைரக்டா பண்ண இந்த ஆட் பண்ண இங்க என்ன வரும் மைனஸ் த்ரீ, தென் இதை ஆட் பண்ணா இங்க மைனஸ் த்ரீ, ஸோ இதை ஆட் பண்ணா ஒன்னு. ஸோ திஸ் இஸ் ஓகே. அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இப்ப இது ஜீரோ ஆயிடுச்சு, அப்ப இது வந்து நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் ஒன்ன நம்ம என்ன பண்ணணும், ஜீரோன்னு பண்ணணும். அதுக்கு ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் ஆட் பண்ணிருக்கிறேன். ஆர் ஒன் எது இது, ஆர் டூ எது இது, இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆயிடும் ஜீரோ, மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ. ஸோ வென் யூ ஆட் ஆர் ஒன் ஆர் டூ இங்கேயும் ஆட் பண்ணணும். இது ஆர் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஆர் டூ. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ஜீரோ பிளஸ் ஒன்னு, தென் ஒன்னு, இதை ஆட் பண்ணினா மைனஸ் த்ரீ, தென் இதை ஆட் பண்ணினா மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ ஆர் ஒன் சாரி ஆர் ஒன்னு தான் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த ஆர் ஒன் இது இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஒன் எப்படி கிடைச்சதுன்னா ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் ஆட் பண்ணுறேன். ஆர் ஒன் இது நமக்கு ஆர் ஒன் வந்து இது, ஆர் டூ இது, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணு. ஆட் பண்ண இது ஒரு மைனஸ் டூ, இதை ஆட் பண்ணுறப்போ மைனஸ் த்ரீ, இதை ஆட் பண்ணுறப்போ ஒன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஐ த்ரீ யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுச்சு. ஸோ நம்ம ஃபார்முலா படி நமக்கு இந்த இடத்துல என்னன்னு பிகின் பண்ணோம், ஏ ஐ த்ரீ இப்படி மேட்ரிக்ஸ் போட்டுக்க ஈக்குவல் டு இந்த இடத்துல ஐ த்ரீ சம் மேட்ரிக்ஸ் பி அல்லது ஏ இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கிற. ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் பி, பி அப்படின்றத இந்த இடத்துல எழுதி. ஸோ இந்த வீடியோ இதோட ஓவர். அடுத்த சம்பந்த அடுத்த வீடியோ தான் பார்க்கலாம்.